श्री रामलिंगाय नमः। अरुपेरुं ज्योति अरुपेरुं ज्योति तनि पेरुं करुणै திரு அருள் பிரகாச மண்டலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். வேண்டுகோள் ரெடியாக வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்க, என்னால் இயன்ற அளவு பதில் சொல்றேன். கேளுங்க ஐயா, முதல் கேள்வி, வாழ்க்கையில நம்ம பல விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறோம், பண்படி போட்டு இருக்கிறோம். அப்புறமா கொஞ்ச நாள் நிறைவா இருப்பான். அதுக்கப்புறமா சைக்கிள் ஆயிடுச்சு, அடுத்தது என்ன வாங்கலாம், ஒரு டூ வீலர் வாங்கலாம்னு தோணும். அப்புறம் டூ வீலருக்கு முயற்சி பண்ணுவான், சில வருஷங்கள்ல அதையும் வாங்கிடுவான். டூ வீலர் வந்துருச்சு, அது ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டியாச்சு. இது நம்ம டிவிஎஸ் 50 தானே வச்சுட்டு இருக்கிறோம், அடுத்தது ஒரு 100 சிசி 150 சிசிக்கு ஒரு பைக்குக்கு போகணுமே அப்படின்னு அடுத்தது வரும். அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அதை வாங்குவோம், வண்டி வாங்குவோம், அது ஒரு 5 வருஷம் ஓட்டுவோம். அப்புறமா என்ன தோணும், அது வாங்கின உடனே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா என்னன்னா 100 சிசியே ஓட்டிகிட்டு இருக்கிறோம், ஒரு புல்லட் வாங்கினா நல்லா இருக்கும். அதனால் மன நிறைவு அப்படிங்கிறது வராது, வர வழைக்கணும், வர வழைக்கணும். மன நிறைவு அப்படிங்கிறது அதுவாக வராது. ஏன்னா மனதோடைய வேலை அதுதான், மனதோட வேலை இது போதும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. நம்ம ஒரே ஒரு விஷயம்தான் போதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம், சாப்பாடு. ஏன்னா அதுக்கு மேலே உள்ளே போட முடியாது, ஒரு அளவுக்கு மேலே போட முடியாது. அதனால் ஐயோ போதை நிறுத்துங்கன்னு சொல்லிடும். வேறு எதுக்குமே இந்த போதுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. அதனால் மனநிறைவு அப்படிங்கிறது வராது, வரவழைக்க வேண்டும். நிம்மதி, நிம்மதி, நிம்மதினா என்ன? நீங்க நிம்மதி எப்போ வரும்னு கேக்குறீங்க. நிம்மதினா என்னன்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சந்தோஷம்னா என்ன, மகிழ்ச்சினா என்ன, நிம்மதினா என்ன? ஆசை, நான் பட்ட ஆசை நிறைவேறும் பொழுது நிம்மதி கிடைக்கின்றது அப்படிங்கிறாரு. ஓகே, ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கிறோமா? ஏனென்றால் நிம்மதி என்கின்ற வார்த்தை, சந்தோஷங்கிற வார்த்தை இப்ப நீங்க சொன்னதுடைய பொருள். ஒரு ஏதோ ஒரு எண்ணம் நிறைவேறியது என்றால் அப்பொழுது கிடைக்கக்கூடியது சந்தோஷம், நிம்மதி அல்ல. நிம்மதி என்றால் நிரந்தரமானது. நிரந்தரமானது நமக்கு கிடைக்கும் பொழுது ஏற்படுவது நிம்மதி. அதனால் நம்மளுக்கெல்லாம் நிம்மதி கிடைக்கிறதே கிடையாது. சந்தோஷம் என்பது அந்த சூழ்நிலையிலே அந்த நேரத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். அப்ப நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் அடிக்கடி கிடைக்கும், ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த சந்தோஷம் மறைஞ்சிடும். ஆனால் நிம்மதி என்பது நிரந்தரமாக நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைத்தது என்றால் அப்பொழுது கிடைப்பதுதான் உண்மையான நிம்மதி. அப்ப நிம்மதி எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொன்னா,
எதையும் எதிர்பார்க்காத பொழுது அந்த நிம்மதி நமக்கு கிடைக்கும். எதிர்பார்த்தல் இருக்கும் வரை நிம்மதி இருக்காது. எப்போ எதிர்பார்க்காம இருப்போம்? யாரிடத்திலாவது நாம் சரணாகதி அடைந்தோம் என்றால் நாம் எதையும் யாரிடத்திலும் எதிர்பார்க்க மாட்டோம். அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு எதிர்பார்த்தல் இருக்காது, அப்போ தான் நிம்மதி இருக்கும். இப்போ குழந்தைய வந்து நீங்கள் இப்படி தூக்கி போட்டு விளையாடுறீங்க, அப்போ அந்த குழந்தை நிம்மதியாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து நம்பிக்கை, நம்ம மேலே ஒரு நம்பிக்கை, நாம் இவங்க நமக்கு எதுவும் கெடுதல் பண்ண மாட்டாங்க. அந்த நம்பிக்கை எப்பொழுது எங்கு இருக்கின்றதோ அங்கு நிம்மதி இருக்கும். இப்போ இறைவன் நமக்கு கண்டிப்பாக எதுவும் தவறாக செய்ய மாட்டான் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் நமக்கு நிம்மதி கிடைக்கும். எனக்கு கொரோனா வந்தது, மே மாதம் 14ஆம் தேதி நான் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகி 22ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். மே 1ஆம் தேதி என்னுடைய மனைவிக்கு கொரோனா. ஸோ அவங்களுக்கு வைத்தியம் பண்ணணும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிடுங்க, நாங்கள் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி வைத்தியம் பண்ண கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு சிவியராக இருந்தது. அப்போ நம்ம பக்கத்துலேருந்து வைத்தியம் பண்ணும்போதே எனக்கு தோணிடுச்சு அடுத்தது நமக்கு கண்டிப்பாக இது தொற்றும் அப்படின்னு. 6ஆம் தேதியிலேருந்து எனக்கு ட்ரபிள் ஆரம்பிக்குது. அப்போது அந்த இடத்துல நமக்கு இறைவன் எதுவும் நமக்கு எதுவும் கெடுதல் நடக்காது, இது வருது இல்லை அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நிம்மதியில் நம்ம மாட்டுக்கு இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்மிடத்திலே நிம்மதி இருக்கும். நம்பிக்கை இல்லை என்றால் நிம்மதி இருக்காது. எனக்கு கொரோனா வந்துருச்சேன்னு எல்லாரும் கஷ்டப்பட்டாங்களே ஒழிய நான் அதனால் எந்த கஷ்டமும் படலை, நான் பாட்டுக்கு இருந்தேன். இன்ஃபேக்ட் அந்த பீரியடில் நான் அருட்பாவ 5 மணி தானே படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது கூட புத்தகத்தை அருட்பா புத்தகத்தை கையோடு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். இன்னும் கூட சொல்லப்போனால் என்னுடைய உள்ளாடையை நான் மறந்துட்டு போனேன், அருட்பாவை தூக்கிட்டு போயிருந்தேன் அங்கே. அப்புறம் என்னுடைய அங்கே மைத்துனி தான் நாங்கள் என்னை பார்த்துக்கிறதுக்கு வந்தாங்க, அவங்கள்ட்ட சொல்லி வாங்கி கொடுக்க சொன்னேன். ஆனால் இங்கேருந்து போகும்போது நான் அருட்பாவையோ விபூதி டப்பாவையோ மறக்கலை. அங்கே இருக்கும்பொழுது கூட எப்பொழுதும் என் நெற்றியில் வந்து விபூதி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அது மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகாது, நிம்மதியாக இருங்க எல்லோரும். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கும் இடத்திலே நிம்மதி இருக்கும். நம்பிக்கை எப்போ இருக்கும்? சரணாகதியில் நம்பிக்கை இருக்கும், பூரண சரணாகதி நம்பிக்கை இருக்கும். பூரண சரணாகதி என்பது இல்லை, நாம் அடிமையாக இருந்தால் அது பூரண சரணாகதி. நாம் அடிமையாக இருக்க வேண்டும். வள்ளர் பெருமானுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துடணும். தயாரா இருக்கிறோமா எழுதி கொடுக்கறதுக்கு? இல்லை, சத்தியமா இல்லை. ஏனென்றால் அது என்ன நடைமுறைக்கு அது அவரு சும்மா நம்ம சரணாகதி அடைவதில்லை, நாம் நம்பிக்கை வைப்பதில்லை. ஏனென்றால் அடிமை சாசனம் அப்படின்னு சொன்னால் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நான் அடிமை, பேச்சு உரிமை கூட எனக்கு கிடையாது. வள்ளல் பெருமான் வந்து அவர் எழுதியிருக்கிறத நான் படிக்கலாம், அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை நான் கேட்கணும், அதுக்கு தயாராக இருந்தோம்னா அடிமை சாசனம். இத்தனை மணிக்கு எழுந்துக்கோ, இதெல்லாம் சாப்பிடு, வேறு எதையும் சாப்பிடாத, இன்சொல் ஆடல், பொய் சொல்லாதிருத்தல், நிறைய இருக்குது, குரூரமாக மாறாதிருத்தல் நிறைய இருக்கு. அதையெல்லாம் அப்படியே கடைபிடிப்பது என்பது சரணாகதி. அதெல்லாம் கடைபிடிச்சோம்னா நம்மளுக்கு நிம்மதியாக தானே இருப்போம். அதை கடைபிடிக்காததுனால தானே எல்லாம் வந்து சேருது இல்லையா? சாப்போ வந்து எப்பொழுது நமக்கு வந்து அந்த சரணாகதி எப்பொழுதுதான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல ஏற்றுக்கலன்னா நம்ம வந்து அடிமையாக இருக்க மாட்டோம் இல்லையா? அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு அவர் சொற்படி, அது போதும் எனக்கு, அவர் என்ன கொடுக்கின்றாரோ அது போதும், அவ்வளோதான். அவர் பார்த்து எதாவது செய்ய போகிறாரு, நமக்கு என்ன அப்படிங்கிற நிலைமையில் வாழ்ந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வினாடியும் நிம்மதியாக இருக்கும். எதிர்பாராத நிகழ்வுகள் இல்லாமல்
ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஆனா எல்லா காரணத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள அளவுக்கு நமக்கு அறிவு விளக்கம் இருக்காது. கண்டிப்பா இருக்காது. அதாவது வள்ளல் பெருமான் வந்து அந்த மரணத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவார். பக்குவம் வருவித்தர் பொருட்டு இந்த தேகத்தில் இருந்து இந்த ஆன்மாவை விடுத்து வேற தேகத்தில் விடுவது அப்படின்னு மரணத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். அப்போ இப்போ வந்து ஒண்ணுமே இல்லை, கிருபானந்த வாரியார் நீங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களே பரமஹம்சர் மகரிஷி அவர் இறந்து போனார் இல்லையா, ஏன் இறந்து போனார் இல்ல இல்ல அதுதான் சொல்ல வரேன். அதாவது நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு இதுவும் ஒரு நிகழ்வு, இன்சிடென்ட்ஸ் நீங்க நிகழ்வுகள்னு சொல்றீங்க, அந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி அவர்களுடைய வினை பயன் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய வினை பயன் இருந்து கொண்டிருக்கு. இந்த கேள்வியை நீங்க இப்ப கேட்கறதுக்கு பின்னாடி ஒரு வினை இருக்கு. அவருடைய மூதாதையர்கள்லாம் எதுவுமே கிடையாது ஐயா, நம்முடைய வினை நம்மை மட்டும்தான் தாக்கும். இது யாரு நம்ம அப்படியே பெத்தவங்க செஞ்சது பிள்ளைக்கு வரும்ங்கிறது எதுக்காக சொன்னாங்கன்னா ஒரு ஒழுக்கத்துக்காக, அப்பதான் கொஞ்சம் ஒழுங்கா இருப்பாங்க எல்லாங்கிறதுக்காக சொன்னாங்களே. வெளியே வள்ளல் பெருமான் ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறாரு, அவர் அவர்களுடைய செய்கை அவர் அவர்களை சார்ந்தது, அது அடுத்தவங்களுக்கு பாஸ் ஓவர் பண்ணவே முடியாது. என்னோட புண்ணியத்தை நான் என் பிள்ளைக்கு கொடுக்கவே முடியாது. என்னுடைய புண்ணியமோ என்னுடைய பாவமோ அது என்னை மட்டும்தான் சேரும். வினை பயனை போக்குறதுக்கு பக்தி, சரணாகதி பக்தி தான். வினை வந்து பக்தி தான். பழவினைகள் பறந்தோடும், பக்தி இருக்கும் போது பழவினைகள் பறந்தோடும் சொல்றாரு இல்லைங்களா. அதனால அந்த பக்தி இருக்கு. பக்திங்கிறது என்ன தெரியுங்களா, ஒரு கவசம். பக்திங்கிறது நம்ம என்னமோ நாலு பாட்டு படிச்சுட்டு போறது நினைச்சுக்கிட்டோம், இல்ல பக்தி வந்து கவசம். சோ அந்த கவசத்தை தினமும் நம்ம பக்தி பண்ணி அந்த கவசத்தை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எந்த வினையும் நம்மளை தாக்காம போயிட்டே இருக்கும். அதனால்தான் எப்பயுமே வந்து வெளியே கிளம்பும் போது விபூதிட்டு போனியேன் சொல்றாங்க, அது ஒரு கவசம். அது பக்தி பண்ணிட்டு போனியேன் சொன்னா பக்தியை உருவாக்குனதுக்கு காரணமே அதுதான், அது கவசமாக இருந்து நம்மை காப்பாற்றும். இப்போ அது இப்போ நாஸ்திகள்லாம் நல்லா வாழறது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். என்னடி அடுத்த கேள்வி, நாஸ்திகள்லாம் நல்லா வாழறது இல்லையா அப்படி. ஒவ்வொருத்தருடைய பூர்வ ஜென்மத்தையே அவர்களுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாம் வந்து நம்மளால எடுத்து பார்க்க முடியாது. அவன் நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் அவங்க உள்ள என்ன வேதனை பட்டுருக்குறான்னு அவனுக்கு தான் தெரியும். வெளியில இப்போ நான் வந்து நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், நான் என்ன வேதனை பட்டுருக்குறேன்னு எனக்கு தானே தெரியும். அது மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து எவ்வளவு வேதனைகள் இருக்கும், ஆனா இங்க வரும்போது அதெல்லாம் காமிச்சிட்டாருக்குறோம் இல்லையே. அப்ப நம்ம பார்வைக்கு அந்த நாத்திகன் எனப்படுபவன் கூட நன்றாக வாழ்வது போல் நமக்கு தோணும், ஆனா அவனுடைய வீட்டுக்குள்ளார என்ன சூழ்நிலையோ அவனுடைய தேகத்துல எவ்வளவு கொடுமைகள் இருக்குதோ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறானோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால வெளிப்புறமாக எதையும் பார்த்து நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். எது மேல வேணாலும் நீங்க பக்தி பண்ணுங்க, எது வேணாலும். ரத்தம் அனைத்தும் உருகிட சுக்கிலம் உரத்திடை பந்தி துருதிரல் ஆகிட இல்ல இல்ல. அதாவது சுக்கிலம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 15 நாளுக்கு அப்புறமா அந்த சுக்கிலம் அது வழிந்து விடும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆகாரத்திலிருந்து சுக்கிலம் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆகாரம் சாப்பிடும்போது ரொம்ப அழகாக உரைநடையில் அதை விவரமாக ஐயா சொல்லியிருக்கிறார், 2.5 வராக நடை அப்படிங்கிறார். அதனுடைய அளவு கூட சொல்கிறார், 2.5 வராக நடை சுக்கிலம் உருவாகி மார்பிடத்திலே ஒரு தட்டு இருக்கின்றது, அந்த தட்டில் போய் தங்கும். ஸோ அந்த மாதிரி தங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய சுக்கிலம் அது வந்து இந்த புணர்ச்சியின் போது வெளிப்படும். அப்படி புணர்ச்சி இல்லாத பொழுது என்ன ஆகுதுன்னா இது அதற்கு மேற்பட்ட சுக்கிலம் வழிஞ்சிடும். பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், அதுக்கு மேலே இருக்கிறது வழிஞ்சிடும். அதனால 16வது நாள் 15 நாள் இருக்கக்கூடிய அளவு, 16வது நாள் ஆட்டோமேட்டிக்காக அது வழிஞ்சிடும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறார். ஸோ அதனால தேக சம்பந்தம் செய்கிறவங்க 15 நாளைக்கு ஒரு தடவை தேக சம்பந்தம் செஞ்சீங்கன்னா அது அதிகப்படியான அந்த சுக்கிலம் அது வந்து அப்போ வந்து தேக சம்பந்தத்தில் போகும், அதனால வந்து விரயம் கிடையாது அப்படிங்கிறார். இது வந்து அதான் அந்த 15 நாள் வரக்கூடிய சுக்கிலம் இருக்குது இல்லையா, 16வது நாள் வரக்கூடிய சுக்கிலம் தான் வெளியில போகுது.
அப்ப இந்த 15 நாள் இருக்கக்கூடிய சிக்கலம் அமுதமாக மாறி மேல ஏறும். அமுதமாக மாறும். ஒவ்வொரு நாள் சாப்பிடக்கூடியதிலும் அமுதம் உருவாகி கொண்டே இருக்கிறது. அதுல சிக்கலமும் ஒரு பங்கு. அந்த சிக்கலம் என்கின்ற அமுதம் ஒவ்வொரு நாளும் சேர்ந்து 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 வந்துட்டு, அதனாலதான் தினம் தினம் புழிச்சு கூடாதுங்கிற தேக சம்பந்தமா தேக சம்பந்தம் தினமும் வைக்க கூடாது. ஏன்னா சுக்கிரம் தினமும் வெளியே போயிடுச்சுன்னா அமுதமே சேராது. அமுதம் சேராதுன்னா என்னதான் நீங்க உட்காந்துக்கிட்டு சமம் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அதனால இங்க ரத்தம் அனைத்தும் உள்ளிருக்கிட அது மேல ஏறிடும். நீங்க தியானம் பண்ண பண்ண அது தன்னால ஏறிடும். நீங்க தனியா அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். இங்கே ரத்தம் அனைத்தும் உள்ளிருக்கிடங்கிறார். இறுகி போயிடுங்கிறார். நமக்கெல்லாம் ரத்தம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அது ரத்தம் வந்து இறுகி போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி உயிரோட இருப்பாங்க? ஆனா ஞான தேகிகளுக்கு ரத்த ஓட்டம் நின்றுவிடும். அவங்களுக்கு ரத்தம் ஃபுல்லா இறுகி போயிடும். இந்த சுக்கிரங்கிறது உரத்திடை பந்தி தோறுதிரல் ஆகிட அப்படின்னா அது வந்து அப்படியே திரட்சியாக திரண்டு போய் அந்த மூளையில போய் நிற்கும். பெட்டூட்ரி கிளாண்ட், அதுல போய் பீனியல் கிளாண்ட், பெட்டூட்ரி கிளாண்ட், ரெண்டு கிளாண்ட் இருக்கு. அதுல போய் சேரும். அதுல போய் சேர்ந்து அது அமுதமாக, அதுக்கப்புறமா உஷ்ணம் சுத்த உஷ்ணம் உண்டாக உண்டாக அது அமுதமாக மாறி அந்த அமுதம் உடம்பு ஃபுல்லா ஓடும். ரத்தத்துக்கு பதில் அதுதான் இங்க கொடுக்கிறாரு. ரத்தம் அனைத்தும் உருகிட, சுக்கிலம் உரத்திடை பந்தி தொறுதிரலாயிட, மடலெல்லாம் மூளையை மலர்ந்திட, அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. அமுதம் வந்து உடம்பு ஃபுல்லா ஓடும். அப்ப அவங்களுக்கு ரத்த ஓட்டம் கிடையாது, அமுதமே ஓடுது. அமுதம் ஓடக்கூடிய அளவுல அவர்களுடைய தேகம் ஞான தேகமாக மாறி இருக்கு. ஆன்மீக வாழ்க்கையின் எல்லை முடிவு. ஆன்மீகத்திலே வந்து சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்று மூணு தேகங்களாக பிரிக்கின்றார். அது ஆன்மீக வாழ்க்கை தேகம். இது நம்மளுடைய தேகம் கிடையாது. இங்கே லௌகிக வாழ்க்கையில நமக்கு வந்து பிள்ளை பருவம், பால பருவம், பாலிப பருவம், வயோதிக பருவம், இது லௌகிக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கைக்கு போனீங்கன்னா சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் அப்படியே மாறிடும். இப்போ நம்மலாம் இன்னும் சுத்த தேகத்துக்கு உள்ள அடி எடுத்தே வைக்கல. சுத்த தேகம் அப்படின்னா வேர்க்க கூடாது, மழை ஜலம் கிடையாது, நிழல் விழாது. ஸோ அதுதான் சுத்த தேகத்தோடைய லட்சணம். ஸோ அப்போ சுத்த தேகத்துக்கு வரணும் அப்படின்னா மழை ஜலம் கிடையாதுன்னா நமக்கு ஆகாரம் இருக்கக்கூடாது. ஆகாரம் இருக்கிற வரைக்கும் மலம் உண்டு, ஜலம் உண்டு. அப்போ ஆகாரம் இல்லாத நிலைக்கு போறது தான் சுத்த தேகம். அதாவது இந்த ஆன்மா, ஆன்மா எனப்படுவது, அதாவது அவர் என்ன கேட்கிறாருன்னா தேகம் வந்து மாயினால் ஆகப்பட்ட தேகம், ஆக்கப்பட்ட தேகம். ஆனா அதுக்குள்ளார வந்து இந்த உயிர் சக்தி, அந்த ஆன்மா உயிர் சக்தின்னு ஒன்று இருக்குதே, அது ரெண்டும் எப்படி மேட்ச் பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. ஒண்ணுமே இல்லை. இந்த ஆன்மா அப்படிங்கிறது எதற்காக இந்த தேகத்தை எடுக்கிறது என்றால், இந்த இறை நிலையை நாம் அடைவதற்காகத்தான் இந்த தேகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மாயையே அதுக்காக தான் இந்த தேகத்தை கொடுக்குது. ஸோ மாயை நம்மளுக்கு முதல்ல உதவி பண்ணுது. எப்படி? இந்த மனித தேகத்தை கொடுத்து இந்த மாயை நமக்கு இறை சக்தியை அடைவதற்கு உதவி பண்ணுது. ஆனால் இந்த மாயையே என்ன பண்ணுது அதுக்கப்புறமா? ஏன்னா மாயை என்பதும் இறைவனின் அம்சம் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மாயைனா அது ஒரு விரோதி அப்படின்னு நினைக்கக்கூடாது. மாயை மட்டும் இல்லைன்னா மனுஷனாவே பிறக்க மாட்டோம். அதனால மாயை தான் நமக்கு முதற். இப்போ எப்படி பசி வந்து நமக்கெல்லாம் வந்து விரோதின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் பசி தான் நமக்கு உபகார சாதனம்னு ஐயா சொல்கிறார். உபகார கருவி. பசி மட்டும் இல்லைன்னா நம்ம அடுத்தவங்க மதிக்க மாட்டோம். பசி யாருக்கும் பசி எடுக்காதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரையும் மதிக்க மாட்டோம். அந்த பசி இருக்கிறதுனால தான் அடுத்தவங்க நம்ம மதிக்கிறோம். ஏன்னா இதுக்காக அத்தனை எவ்வளோ பேர் பாடுபடுறாங்க. அவங்களுடைய எல்லாருடைய உழைப்பு தான் நம்மளுடைய ஒரு வேளை ஆகாது. எத்தனையோ பல லட்சம் பேரோட உழைப்பு தான் நம்மளுடைய ஆகாது. நம்ம அரிசி எடுத்து வாயில வைக்கிறோம், சாதம் எடுத்து வைக்கிறோம்னா அது எவன் எங்க உழைச்சாலும் தெரியாது. அது எவன் உழைச்சவனுடைய ஆள் அடையாளமே தெரியாது நம்ம இங்க சாப்பிட்டு. அதனால அந்த பசி மட்டும் இல்லைன்னா இங்க ஆன்ம நேயமாவது, மனித நேயமாவது, ஒரு நேயமும் இருக்காது. அதனால ஐயா என்ன சொல்றாரு, பசி என்பது உபகார கருவிங்கிறது. அந்த பசி என்பது இறைவன் நமக்கு கொடுத்த உபகார கருவி. அது இருக்கிறதுனால தான் இங்கே மனித நேயம் தழைத்து ஓடுகிறது. அந்த மாதிரி இந்த மாயை என்பது நமக்கு உபகார கருவி. அது இருந்ததுனால தான் நமக்கு இந்த தேகம் கிடைச்சிருக்கு. அது இல்லைன்னா இந்த தேகமே கிடைச்சிருக்காது. ஆனால் அந்த மாயை என்ன பண்ணுது, இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிற கரணங்கள், இந்த கண்ணு, மூக்கு, காது, வாய், இந்த தேகம், இது எல்லாமே அது உருவாக்குனதுனால இதெல்லாம் அது பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. இது மாயை இதை நடத்துறது இல்லை.
நம்மளுடைய மனம்தான் மாயையை நோக்கி செல்லுகின்றது. ஏன்னா இதுதானே என்ன படைச்சது, அதுக்கு தான் நான் நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வு தான் இந்த இந்திரியங்களும் காரணங்களும் மாயை சம்மந்தப்பட்டே செல்லுகின்றது. அப்போ அந்த மாயை என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாயை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கரணங்களையும் இந்திரியங்களையும் மாயையிலிருந்து விடுபட்டு இறைவனை நோக்கி செலுத்த வேண்டும். இதுதான் நாம பண்ண வேண்டிய வேலை. கரணங்களுக்கு அடிமையாக அது பின்னாடி நம்ம போகக்கூடாது, நம்மளை நம்ம பின்னாடி அதை வர வைக்கணும். இது வள்ளல் ரொம்ப இரண்டாம் திருமுறை படிச்சு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகா கொடுத்துருப்பார். நெஞ்சறி உரு என்கின்ற ஒரு தலைப்பு இரண்டாம் திருமுறையில், நெஞ்சோடு நேர்தல் அப்படிங்கிற ரெண்டு மூணு தலைப்புல இந்த மனதை எப்படி நம்ம வந்து அதை எதிர்க்க வச்சு பேசுவார் வள்ளல் பெருமான். நம்ம மனசுகிட்ட யாராவது பேசிட்டு இருக்கிறோமா, பேசுறதே கிடையாது, மனசுகிட்ட பேசணும். அதுதான் நம்மளை வந்து ஆட்டி படிச்சுட்டு இருக்குது. நாம வந்து அதை ஒரு நிமிஷம் அந்த மனதை வந்து கொஞ்சம் இரு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அந்த மனசை நம்ம நிறுத்துறதே கிடையாது. அந்த மனசை நிறுத்தணும், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. ஏன் என்ன இந்த மாதிரி சித்திரவதை பண்ற, என்னை வந்து இறைநிலை அடையிறதுக்காக தானே இந்த தேகம் கொடுத்துருக்குறாங்க, அதை அடைய விடாம என்னை ஏன் இந்த பக்கமாக எழுதிட்டு போற அப்படின்னு அந்த மனசுக்கிட்ட நம்ம பேசணும். பேசினாலாவது கொஞ்சமாவது அந்த மனசு நம்ம பேச்ச வந்து கொஞ்சமாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம மனசை வந்து தனிமைப்படுத்தி பார்க்கறதே கிடையாது, ஏன்னா அதோட ஒன்றி போய் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம அந்த மாதிரி அமைச்சுக்கிட்டோம். மனம் என்ன சொல்லுகின்றதோ, மனம் எதை ஆசைப்படுகின்றதோ, அதை தேடி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைத்து கொண்டே இருக்கோம். அதை தேடக்கூடாது, மனசு என்ன சொல்லுதோ. அதுதான் புத்தி, அடுத்த காரணம் வந்து புத்தி. மனசு எதையாவது சொல்லும், அந்த புத்தி என்ன பண்ணணும், இது நல்லது கெட்டதெல்லாம் யோசனை பண்ணி மனசுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஆனால் அந்த புத்தி என்ன பண்ணுது, நார்மலாக மனசுக்கு அட்வைஸ் பண்ணாது, அது கூட இது கை போகுது. அதனால்தான் ஆண்டவனுடைய அருள் வேணுங்கிறார். மனதை அருளுக்கும் மனசுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது ரொம்ப தெளிவாக வளர்கிறவன் கொடுத்துருக்கிறார். அருள் எனப்படுவது யாதெனில் புத்தி தத்துவத்திற்கு நன்மை தீமையை விளக்கி காட்டுவது. ஏன் மனசுக்கு நன்மை தீமையை விளக்கி காட்டியிருக்கலாமே, அப்ப இறை அருளே மனசுக்கிட்ட போறதில்லை. இறைவனோட அருள் கூட மனசை பார்த்து பயந்து நின்றுச்சு, மனசுக்கிட்ட போறது கிடையாது. ஏனென்றால் மனசுக்கு என்ன சொன்னாலும் எடுபடுச்சு. மனசு அது எதை நோக்கி பயணிக்கின்றதோ அதை நோக்கி அதன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்த காரணம் ஆகிய புத்தி தத்துவம், அந்த புத்தி தத்துவத்துக்கு தான் இறைவனுடைய அருள் போய் சொல்லுது இது நல்லது இது கெட்டது அப்படின்னு. அப்ப அந்த புத்தி தத்துவம் என்ன பண்ணணும், மனசுகிட்ட இங்க பார் நீ சொல்றது நல்லது இல்லை நிறுத்து கெட்டது அப்படின்னு இந்த புத்தி தத்துவம் மனசுக்கு சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது மனம் புத்தி சித்தம், இந்த சித்தம் தான் தீர்மானிக்குது. ஓகே, இதனால இந்த புத்தி தத்துவம் என்ன பண்ணுது, இந்த வேலையை பண்ணினா இந்த விளைவுகள், இந்த வேலை பண்ணா இந்த விளைவுகள் அப்படிங்கிறதோட அது நின்று போயிடும். சித்தம் தான் தீர்மானம் பண்ணணும். இந்த சித்தம் வந்து இது தவறான விளைவுகளை உண்டு பண்ணும், அதனால இதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி புத்திக்கு வந்து நான் இதை எடுக்க இந்த முடிவு எடுக்க போறேன் அப்படின்னு சித்தம் புத்திக்கு சொல்லி அது மனசுக்கு சொல்லி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அகங்காரம். சித்தத்துக்கு அப்புறமா அகங்காரம்னா இதை செயல்படுத்து அப்படின்னு இந்த சித்தம் வந்து அகங்காரத்துக்கு சொல்லணும். ஸோ இது இந்த மாதிரி மேல்நோக்கிய பயணம் இருந்தால் சரியா இருக்கும். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மேல்நோக்கிய பயணமாக இருந்தால் நம்ம வந்து அந்த மாயையிலிருந்து விடுபட்டு வர முடியும். இது என்ன பண்ணுது, கீழ் நோக்கிய பயணமாக மாறிடும். இந்த மனம் சொல்லும், புத்தி வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணும், சித்தம் தீர்மானிக்கும். அது தீர்மானிக்கும் பொழுது என்ன பண்ணுது, அந்த புத்தி சொல்றதை யோசிக்காது, மனசு சொல்றதை யோசிக்கும். மனசோட அந்த சித்தம் தீர்மானம், இந்த தீர்மானம் வந்து மனசு சொல்றதை தீர்மானிச்சிடும். அப்ப மனசு சொல்றதை தீர்மானிக்கும் போது அந்த புத்தி, புத்தின்னா என்ன, ஆண்டவனுடைய அருள், அந்த அருள் அங்க செயல்படாம அமைக்குது. இதுதான் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கு. சில பேர் பறக்கும் போதே வந்து அருளோட பறக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பிறவியிலையும் நமக்கு இந்த பிறவியில என்ன பாவ புண்ணியங்கள் பண்றோமோ இது அடுத்த பிறவியில தொடரும். இந்த பிறவியில நம்ம பாவங்கள் எல்லாம் குறைஞ்சி புண்ணியங்கள் நிறைய இருந்ததுன்னா அடுத்த பிறவி நல்ல அறிவு விளக்கத்தோட பிறப்போம். அந்த மாதிரி அவங்க எல்லாம் நிறைய பிறவிகள்ல தப்பி 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 வந்து ஒரு நல்ல முயற்சியில இருந்து இந்த பிறவியில வந்து அந்த பாவங்கள் இல்லாம பிறந்திருக்கிறாங்க. அந்த மாதிரிதானே ஒழியே, இப்ப நம்ம எல்லாம் வந்து ரொம்ப பாவங்கள் பண்ணிட்டோமா அப்படின்னா இருக்காது. அதனாலதான் இப்ப இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம்.
யார் சத்விசாரம் பண்றதுக்கு வந்திருக்கிறாங்களோ அவங்க பாவங்கள் குறைய தொடங்கி விட்டன என்றுதான் பொருள். ஏன்னா சத்விசாரமே பண்ணாம எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்ப இந்த சத்விசாரத்துக்கு வந்திருக்கிறோம்னாலே நம்ம வந்து ஒரு படி மேல வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த பிறவியில நம்மளால இந்த ஐயா சொல்லியிருக்கிற அந்த மரணத்தை தவிர்க்க முடியல அப்படின்னா அடுத்த பிறவி கண்டிப்பாக ஒரு ஞான அறிவோடு தான் பிறப்போம். ஒன்றும் தெரியாம போய் புலால் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டோம், கண்டிப்பா புலால் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த விசாரம் எப்போ பண்றோமோ இது ஆன்ம விசாரம், இது வந்து பொழுது போறதுக்காக நம்ம பண்ணல. இப்போ பண்ணக்கூடிய விசாரம் எல்லாம் ஆன்ம விசாரம். ஸோ அந்த ஆன்ம விசாரம் பண்ணும் பொழுது அது ஆன்மாவிலே பதிவாகி அடுத்த பிறவியில புலால் சாப்பிட வீட்டில் பிறந்தா கூட நாம புலால் சாப்பிட மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் நீங்க பாத்துருக்கலாம், அப்துல் கலாம் இருந்திருக்கிறார். அப்ப புலால் சாப்பிடுற வீட்டில் பிறந்தா கூட அவங்க ஏன் புலால் சாப்பிடல? அதுக்கு முன்னாடி இருந்த அவர்களுடைய நல்ல முயற்சி அவர்களை இந்த பிறவியிலே நல்ல நிலையில் வைக்கின்றது. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு பிறவியும் நமக்கு இந்த பிறவியில என்ன நல்ல முயற்சி பண்றோமோ அதன் அடிப்படையில அடுத்த பிறவி தேகம் அமையும். தடுக்க முடியும், ஆனால் தடுக்க முடியும், அதாவது போஸ்ட்போன் பண்ணலாம். இப்ப நான் வந்து ஒரு பிரேயர் பண்ணி இந்த மாதிரி வந்து இப்ப வந்து முடியாம படுத்து கிடக்குறாங்க, ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணும் போது அவங்க குணமாயி வராங்க. குணமாயி வந்துட்டாங்கன்னா அவங்க மரணத்தை ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த நேரத்திலே இங்க கூட்டு பிரார்த்தனை எல்லா ஆன்மாக்களுடைய விண்ணப்பத்தை இறைவன் ஏற்று அவங்கள குணப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. அதனால அவங்க மரணத்தை ஜெயிச்சிட்டு இல்ல, திரும்பி அவங்க அதே பாதையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அடுத்த முறை நம்ம விண்ணப்பம் வைக்கும் போது பலிக்குமா? அப்ப வந்து நம்ம வந்து என்னடா இது விண்ணப்பம் வச்சோமே பலிக்கலையே பலிக்கலையே நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப விண்ணப்பம் வச்சு என்ன பண்ணணும் அவங்க பிறந்து? என்ன ஐயா ரொம்ப அழகா சொல்றாரு, அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி அவரும் இகத்தே பரத்தை பெருத்து பெருத்து பெற்றிடுதற்கென்றே அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக ஐயா வந்தாரு அப்படின்னா சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட, செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பிடல் வேண்டும், திருச்சபைக்கே அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும். இப்போ அவங்களை நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணி எழுப்பி கூட்டிட்டு வரோம் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும்? சபைக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு அது அது வந்து அது எட்டாது, மறுபடியும் அவங்களுக்கு தீமை வராது. ஆனால் அப்படி இல்லை, அவங்க மறுபடியும் அவங்களுடைய லௌகிக வாழ்க்கைக்கு போயிடுறாங்க, அப்போ திருப்பி அதுலேயே தான் போய் மாட்டோம். நம்ம மரணத்தை நம்ம தடுத்துக்கணும்னா வள்ளல் பெருமான் என்ன அவர் என்ன சொன்னாரோ அதை கடைபிடிக்கணும். அவ்வளவுதான், வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை கடைபிடிக்கணும். நம்ம உலகியல் விவகாரங்களை சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தவர்களும் உத்தம சத்குருமை. இந்த உலக வாழ்க்கை பொய் நினைக்கிறோமா? நினைக்கிறது இல்லையே. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, இதுவரையும் உண்மை அறிந்திடுது. இப்பவும் உண்மை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. தெரிஞ்சுக்கிட்டா இந்த வினாடியில இருந்து நான் வள்ளல் பெருமானுக்கு அடிமையாயிருப்பேன், முடிவெடுப்போம். என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய். வள்ளல் பெருமான் அப்படி சொல்லவே இல்லை. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி விட்டேன் வள்ளல் பெருமான் சொல்லல. வள்ளல் பெருமான் அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லவே இல்லை. அது இவங்க அழகாக அதற்கு அப்புறமா சேர்க்கப்பட்டது கிடவே கிடையாது. பிற்காலத்துல வந்தவங்க அதை சேர்த்து வச்சுட்டாங்க. சத்தியமா வள்ளல் பெருமான் அதை சொல்லல. இன்னொரு விஷயம், பசித்திரு தனித்திரு விழித்திரு அந்த மாதிரி எந்த வாசகமும் வள்ளல் பெருமான் சொல்லல, சொல்லவே இல்லை. அது இவங்களா ஏற்படுத்திய வாசகம் தான். வள்ளல் பெருமான் பேரை போட்டு கீழே பசித்திரு தனித்திரு விழித்திருமாங்க எங்க சொல்லியிருக்கிறாருன்னு யாரையாவது கேட்டு பாருங்க, யாராவது பதில் சொன்னா என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வாசகம் வள்ளல் பெருமான் எங்கும் சொல்லவே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கிறேன், அதுவும் கண்டிப்பா வள்ளல் பெருமான் அதை சொல்லவே இல்லை. அது இவங்க வந்து போட்டுக்கிட்டதுதான், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. அப்ப வள்ளல் பெருமான் தோத்துட்டாருன்னு அர்த்தம் ஐயா? அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா எப்படி அவர் அதை சொல்லுவார்? நானே சன்மார்க்கம் நடத்துகிறேன்னு சொல்லவரு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன்னா என்ன அர்த்தம்?
அவர் கட்டியா விட்டார், இப்போ நடந்துட்டு தானே இருக்குது. அப்போ அந்த வாசகம் போய் தானே கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னா. இப்போ நம்மெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு தானே இருக்கிறோம். இது சாட்சி இப்போ இதுலேயே இருக்குது. இப்போ வளர்வனும் அதை சொல்லலைங்கிறதுக்கு சாட்சி இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி தான். எங்கெல்லாம் சத்விசாரம் நடக்குதோ அப்போ வளர்வருமான அதை கட்டலைன்னு அர்த்தம். அதனால் இந்த கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை வளர்வருமான கிட்ட வந்து நெகட்டிவான ஒரு எதிர்மறையான ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா? அந்த தேகத்தை அவர் ஏன் மறைத்து கொண்டார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது அவர் மறைச்சிக்கல, அது தேக வளர்ச்சி அப்படிதான் இருக்கும். இப்ப நம்மளுடைய வளர்ச்சி குழந்தையா இருக்குது, நம்ம நினைச்சா இந்த மாதிரி வளர்ந்துட்டு வந்தோம், இல்ல இதுக்கு மேல வளரக்கூடாதுன்னு என்னால் நிறுத்தி வைக்க முடியுமா? முடியாது. இந்த தேகம் வளர்ந்து கொண்டே செல்லுகின்றது. அந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தேகம் சுத்த தேகம் பிரண தேகம் ஞான தேகமா வளர்ந்துகிட்டே போகும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அந்த ஞான தேகம் அடைஞ்சிருச்சுன்னா அவருடைய தேகம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவர் தேகம் மறையெல்லாம் இல்லை, அது அப்படியே தான் இருக்கு. அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்கிறார். அதே மாதிரி முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே தான் இருப்பார். இது மன்னிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஐயா. நல்ல கேள்வி. எதுக்கு மன்னிப்பு? மன்னிப்பெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. கேள்விகளில் எந்த தவறும் இல்லை ஐயா. நான் என்ற வார்த்தை அகந்தையாக வருவது, நாம் என்ற வார்த்தை அகக்கத்தான் வருவது, நீங்களே எடுத்தீங்கன்னா இம் உதர் விட்டது இல்லையா? மகாமாரத்தில இம் கிடையாது. அப்ப என்ன சொல்லலாம் அதுக்கு? இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, அதனால எடுத்துக்கலாம். நாம் அப்படின்னா அது வந்து உதர் ஒட்டுது, அதனால நம்ம எல்லாரோடையும் ஒட்டி உறவாட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் என்ற வார்த்தை அகங்காய் தான். அப்போ நாம் என்ற வார்த்தை அகங்காரம் கிடையாதா? அதுலேயும் அகங்காரம் உண்டு. பொதுவாக வந்து போகிறது கிடையாது. நாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அனைவரும் எல்லாரும்னு சொன்னால்தான் பொது. நாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள். இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்குது நாட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு, அவங்க ஒரு பிரிவினர், அந்த பிரிவினர் மட்டும் சொல்லக்கூடிய வார்த்தை நாம் இல்லையா? அதனால தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் கொண்டு வந்தார் இல்லையா? ஸோ அனைவரும் எல்லாரும் அப்படிங்கிறது தாய்மான் அவர் சொல்லுவார். அது மாதிரி அந்த நாம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பிரிவினர். ஸோ அந்த மாதிரி அதுவும் வந்து வந்து ஒரு இதுக்காக சொன்னேன். ஒரு பிரிவினர் நாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாம் வந்து அப்படின்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம இருக்கிறோமா? அவங்கவுங்க தான் பரிசோதனை செஞ்சுக்கணும். வழியே நான் வந்து யாரையாவது குவாலிட்டி இல்லைன்னு சொன்னால் எனக்கு குவாலிட்டி இல்லைன்னு அர்த்தம். வல்லர் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், பிறர் குற்றம் விசாரியாவது இருக்கு. அப்போ நான் வந்து அடுத்தவங்களுடைய தகுதியை நான் எப்போ நான் தரம் பார்க்குறேனோ எனக்கு தகுதி இல்லை என்று பொருள். ஆகமங்கள், ஆகமங்கள்னா என்ன? வேதங்கள்னா என்ன? ஆகமங்கள் வந்து விதிமுறைகள். ஆகமங்கள் எனப்படுவது விதிமுறைகள். வேதங்கள் எனவது நம்மளுடைய அதாவது எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை வகுத்து கூறியது வேதங்கள். நான்கு வேதங்கள் சொல்லுவாங்க. இன்னொருத்தில் எடுத்து போனீங்கன்னா மனிதன் எப்படி வாழணுங்கிறத மொத்தமாக தீர்மானம் பண்ணி கொடுத்து விதிகள்னே சொல்லலாம். வேதங்களை விதிகள்னே சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே கூட இறைவனை விழித்து சொல்ல முடியல. இவங்க எதுவுமே இது எதையெல்லாம் சொல்லுதோ அதை தாண்டி இருக்கக்கூடியன்னு இறைவன். அப்போ இதை வந்து திரும்பி திரும்பி நம்ம வந்து அந்த வேதங்களையே நம்ம அந்த வேதங்களுடைய புகழ் பாடிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் நம்ம இறைவனுடைய புகழ் பாட முடியலைங்கிறார். அதை தாண்டி இருக்கக்கூடிய இறைவன். அப்போ இதெல்லாம் வந்து விரித்து விரித்து எது சொன்னாலும் அதுக்கு மேலே போய் அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ இதனால கூட நம்மளால் இறைவனை அடைய முடியலை அப்படின்னு சொல்கிறார் ஐயா. வந்து இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வெய்யி அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான்.
வேதங்கள் தப்புன்னதுக்கு காரணம் கிடையாது. அதில் வந்து இறைவனை இறைவனை குழுவுக்குறி அன்றி வெளிப்படையாக சொல்லவில்லைங்கிற, இதுதான் இறைவன் அப்படின்னு எங்கேயுமே வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னு சொல்லி. அதனால் அது உள்ளர போனோன்னா ஒவ்வொன்றும் தத்துவ விளக்கங்கள் தத்துவ விளக்கங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு தத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு அப்புறம் அது மேலே ஏறி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காலத்தை எடுத்துக்கொள்ளும். அதனால் அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னார். விடிய அது தவறு இருக்கிறது, அது பிழைகள், அதனால் பிரயோஜனம் இல்லைன்னா அதெல்லாம் வந்து ஐயா ஒதுக்கி வைக்கல. ஆனால் அதையெல்லாம் தாண்டியவன் இறைவன்கிறத வள்ளல் பெருமான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கி அருட்பெரும் ஜோதிக்கிறார். ஏன்னா இது இந்த வேதங்களாலும் சரி ஆகமங்களாலும் எந்த மறைகளாலும் எந்த நூல்களாலும் அது மட்டும் இல்லை வள்ளல் பெருமான் தன்னாலையும் சொல்ல முடியலங்கிறார். இதெல்லாம் மட்டும்தான் சொல்ல முடியலன்னு பார்த்தா என்னாலையும் உன்னுடைய பெருமையை உரைக்க முடியலையே அப்படிங்கிறார். அப்போ இறைவனுடைய பெருமை இதுவரைக்கும் யாரும் வந்து வரையறுத்து சொல்லவில்லை. ஸோ அந்த மாதிரி உலகில் அறிந்தால் ஒழிய மற்றழக்கின் அழைப்பில் உழவு ஐந்தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் இருப்பவர்களால் கூட ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாத அருள் இல்லாமல் ஐயா சொல்ற. ஐந்தொழில் ஆற்றல் புரிபவர்களாக இருந்தாலும் அவர்களால் கூட ஒரு துரும்பை கூட அசைத்திட முடியாத உன்னோட அருள் இல்லைன்னா அப்படின்னு வள்ளல் சொல்றேன். இப்போ இது அந்த வரி சொல்லுங்க. உளவிலில் அறிந்தால் உளவிலில் அறிந்தால் ஒழிய அப்படியே நிறுத்தணும். உளவினில் அறிந்தால் ஒழிய ஒரு உளவு உளவு கொண்டு தெரிந்து கொண்டால் ஒழிய வேற எதனாலையும் இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது. என்ன உளவு இல்ல ரொம்ப சிம்பிளா ஐயா சொன்னார். எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி யார் நினைக்கிறானோ அதுதான் உளவு. வள்ளல் பெருமான் சொன்ன உளவு இதுதான். எல்லா உயிரையும் தம் உயிரை போல நினைப்பவன் எவனோ அவனே இறந்தவனை எழுப்ப வல்லவன், அவனே ஆண்டவனும் ஆவான். இது வள்ளத்தருமானுடைய வாசகம். ஸோ உளவு அப்படின்னு சொன்னா இதுதான் திருவருட்பாவிலே மொத்த அருட்பாவிலே வள்ளற்பெருமான் சொன்ன உளவு. எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி நினைக்கணும். பாகுபாடு எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமையுடையவர் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடப்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். இது வள்ளல் பெருமான் ஆறாம் திருமறையில சொன்னதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. வள்ளல் பெருமான் திருவருட்பாவை எழுதுவதற்கு முன்பே சொன்ன விஷயம் 1854 மனுமுறை கண்ட வாசகம். வள்ளல் பெருமானுடைய முதல் நூல் மனுமுறை கண்ட வாசகம். அதில் இந்த கருத்தை கொண்டு வந்து வச்சுட்டார். இதை தான் அவர் 74 வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். இந்த ஒரே கருத்து தான் திரும்ப 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 அருட்பாவில் ஒலித்துக் கொண்டே இருக்கு. தியானம்னா என்னன்னு கேக்குறீங்க? மனதை மனதை ஒருநிலைப்படுத்துவது அதுதான் தியானம். வேற ஒண்ணுமே கிடையாது. சூழ்நிலை எந்த சூழ்நிலையிலனாலும் நீங்கள் தியானம் பண்ணலாம். ஏன்னா மனசை ஒருநிலைப்படுத்துகிற ஒரு ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கணும். அப்போ தியானம் பண்ணுறதுக்கு எது நல்ல நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நல்லா சாப்பிட்டுட்டு போய் தியானம் பண்ண உட்காந்திங்கன்னா எப்படி இருக்கும்? உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது தொண்டன் அப்படின்னா வேலை செய்கிறவன் இல்லை, இறை தொண்டு செய்பவன். உண்ட மயக்கம் இறை தொண்டு செய்பவனுக்கே உண்டு, அந்த தொண்டனுக்கு கூட உண்டு. உண்ட மயக்கம், அது உண்ட மயக்கம்னு சொல்லும்போது இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசிக்கலாம். சிவபெருமான் வந்து பார்க்கடலே இருக்கக்கூடிய அந்த விஷத்தை உண்டு விட்டான். சிவபெருமானுக்கு மயக்கம் வருது, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு, சிவபெருமானுக்கு மயக்கம் வருது. பார்வதி என்ன பண்ணா? அந்த விஷம் உடலிலே கலக்காமல் கழுத்தை நெறித்து கழுத்தை பிடித்து இறுக்கி அந்த விஷத்தை கழுத்திலே நிறுத்துறான். அந்த உண்ட மயக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய நம்ம எல்லாம் உண்டும் சாப்பிட்டவுடனே ஏன் மயக்கம் வருது, ஏன் உறக்கம் வருகிறது? நம்ம சாப்பிட்றது விஷம்னு அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. இதுதான் அந்த பார்க்கடலுடைய அந்த தத்துவத்தை இங்கே கொண்டாந்து நம்ம சேர்த்தோம்னா இது புரியும். எஸ், சோறு சாப்பிட்டா சோர்வாயிடுவாங்க. ஸோ அதுதான் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அதுதான் பொருள். இப்ப
இப்போ தியானம் பண்ணும்போது எது நல்ல தருணம் அப்படின்னா, வல்லர் பெருமான் அந்த ஞானசரி முதல் பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார், பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே அப்படின்றார். பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் தான் தியானம் செய்யறதோட நிஷ்ட விஷயம். அது புகும் தருணம் இதுவே, எது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகிய நீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. அப்ப தியானம் பண்றது தான் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்துகிறதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல பக்தி பண்ணணும். இந்த நினைந்து நினைந்து அது எதை சொல்லுதுன்னா பக்தி. அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எந்துரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதுமின் அப்படின்ற இறைவனை போற்றி 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 ஏற்றி பக்தி பண்ணணும். அந்த பக்தி பண்ணிட்டு நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்தீங்கன்னா உடனே மனசடை. அது பண்ணாமல் நானும் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நேராக வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னா அது போக்குக்கு தான் போகும். வள்ளலாருக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்ட போடுவாங்க, ஏன் போடுறாங்க? என்னது ஓஜசக்தி வருது இதெல்லாம்? அதாவது இது வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து கேக்குறாரு ஐயா. இந்த படத்தை பார்த்து வள்ளல் பெருமான் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் மேல இருந்து அவர் எதையும் நினைக்கலைங்க ஐயா. அதாவது பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய ஆற்றல் நம்ம வந்து தியானம் பண்ணும்போது நமக்கு கிரகித்து கொள்ளுகின்றோம் அப்படிங்கிறத வந்து இங்கே உணர்த்துறாங்க. அதை வந்து குறிப்பு கூட சொல்லியிருப்பாங்க வள்ளல் பெருமான் கிட்ட, அவர் உட்கார்ந்துட்டு இருந்தார்னா அப்படியே போய் சூரியனோட கலந்துச்சுமாங்க. ஒரு ஒளிவட்ட ஒரு ஒளிப்பிழம்பு சூரியன்லேருந்து வள்ளல் பெருமானுடைய உச்சந்தலைக்கு வந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் கதை கட்டி விட்டது தான் சரிங்களா. வள்ளல் பெருமான் அந்த மாதிரி எதையும் வெளிப்படுத்தலை, ரொம்ப அடக்கமாக இருக்கு. உஷ்ணம் இருக்குதுமா, பட் இது வந்து அந்த ரேஸை பார்க்கக்கூடிய அளவுக்கு வேற மற்றவங்களுக்கு தகுதி இருக்குமா என்ன? மற்றவங்களுக்குலாம் அந்த தகுதி இருந்திருக்க முடியாது இல்லையா? அதெல்லாம் இது வந்து வள்ளலாரை உயர்த்துகின்றோம் என்று இவங்க போடுறதாங்க இவங்க போடுறது தான். வள்ளல் பெருமான் வந்து சொல்றார், அண்டாண்டங்களுக்கு அப்பால் என் அறிவு செல்லுகின்றதுன்னு சொல்றார். வள்ளர் பெருமானுடைய அறிவு இந்த ஆண்டம் இல்லை, அண்டாண்டங்களுக்கு அப்பால் என்ற அறிவு செல்லுகின்றது. இப்போ வள்ளர் பெருமானுக்கு எந்த அண்டத்தில் எங்கே எது நடந்தாலும் அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவருடைய விஷயம் வந்து பறந்து போச்சு. இப்போ இதை நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், இந்த பிரபஞ்சத்திலே இப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்கு எப்படி காதில் கேட்குது? பிரபஞ்சத்தில் கலந்துதான் உங்கள் காதில் கேட்குது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ஆற்றலும், இப்போ வள்ளர் பெருமான் என்ன பேசினாரோ, தாய்மானவர் என்ன பேசினாரோ, ரமண மகரிஷி என்ன பேசினாரோ, விவேகானந்தர் எல்லாரும் என்ன பேசினாங்களோ அத்தனையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது, இருக்கு, பிரபஞ்சத்தில் இருக்கு. அதை கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தவம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதை தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்கிருந்து எல்லாம் வந்து வள்ளர் பெருமான் கிட்ட வந்துச்சு அப்படின்னு அதை விளக்குவதாக அந்த படத்தை போடுறாங்க. இது எல்லாருக்கும் வரும். நம்ம தவம் பண்ணினோம் அப்படின்னா மனது எப்பொழுது செயல்பாடற்ற நிலைக்கு போகுதோ அப்போ பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். இந்த ஓங்கார நாதம் கேட்குதும்பாங்க, பிரபஞ்சத்தின் நாதம் ஓங்கார நாதம். இப்போ தான் நாசா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்குது, ஓம்ங்கிறது தான் கேட்குது அப்படின்னு அவங்க வந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்லாம் வச்சு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓம்காரநாதம் கேட்குது, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம மெய்ஞானிகள் பல வருடங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். அப்போ அந்த ஓம்காரநாதம் தியானம் பண்ணும்போது கேட்கும், உங்களுக்கு உள்ளே கேட்கும். இந்த பிரபஞ்சத்தின் ஓசை நம்மளால் உள்ளே கேட்க முடியும். ஸோ அப்போ அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் நம்ம உடம்புல கிரகித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத அங்கே காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூளை என்பது இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த மூளை. மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அப்படிங்கிறார். இந்த 1008 இதழ்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த தாமரையில், இந்த தாமரையுடைய 1008 இதழ்கள் மாதிரி தான் இந்த மூளை இருக்குது. அதனால்தான் இறைவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இறைவனையும் தாமரை பூவில் வச்சுருப்பாங்க. ஏன் தாமரை பூ அங்கே கொண்டு வந்து வச்சாங்க? நம்மளுடைய மூளையின் அமைப்பை தான் நாங்கள் தாமரையாக காட்டுகின்றார்கள். அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான்? நம்மளுடைய மூளையில் இருக்கிறான். இந்த மூளையில தான் அந்த புருவ மத்திங்கிறது எதுன்னா மூளையில தான் போய் நிற்குது. புருவ மத்தி அப்படிங்கிறது உச்சி அப்படிங்கிறதுலாம் மூளையில தான் இருக்குது. அப்போ அந்த மூளையை வந்து நம்ம உருக்கணும். எப்படி உருக்கிறது? வெண்ணெயை உருக்குறோம், அடுப்பு வந்து சூடு காட்டினா உருகுது, நெய்யை உருக்குறோம், இது மாதிரி ஒன்னொன்னத்தையும் உருக்குறோம். அப்போ அந்த மூளையை உருக்கணும். எப்படி உருக்க முடியும்? உஷ்ணப்படுத்தி உருக்கணும். உஷ்ணம் எப்படி வரும்? பாராயணம் பண்ணும்போது வரும், தியானம் பண்ணும்போது வரும், சத்விசாரம் பண்ணும்போது வரும்,
ஜீவகாருண்யத்தை பூரணமாக செய்யும் பொழுது வரும். அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது அந்த மூளை உஷ்ணமாகி அந்த அமுதம் நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மொத்த பிரபஞ்சமும் நம்ம மூளையில் அடக்கி வைத்திருக்கின்றார்கள். நம்ம அகத்தியரை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, 5000 வருடங்களுக்கு யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஜாதகம் அகத்தியர் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்திய நாடி ஜோதிடம் தான் அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா அகத்தியர் வந்து 5000 வருஷத்துக்கு எத்தனை கோடி மக்கள் பிறப்பாங்களோ அத்தனை கோடி மக்களுக்கு ஜாதகம் எழுதி வச்சிருக்காரா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இது. நம்பக்கூடிய விஷயமா? முதல்ல நம்ப முடியாத விஷயம், ஆனால் நம்ம நம்புவோம். ஏன் நம்புவோம்? அகத்தியர் மாமுனிவர், அதனால் அதை நம்பக்கூடிய விஷயமாக தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு நாத்திகவாதிகிட்ட சொன்னீங்கன்னா இதெல்லாம் சும்மா அப்படின்பாங்க. ஆனால் ஏன் சும்மான்னு நினைக்கணும்? அகத்தியர் மாமுனிவர், மாமுனிவருக்கு அந்த ஆற்றல் ஏன் இருந்திருக்க முடியாது? இன்னும் கூட ஒன்று சொல்லுவாங்க, நான் இப்போ நான் பேசுகிறேன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி உட்காந்து இதே மாதிரி நம்ம எல்லாரும் இருந்து பேசினோம், அதுதான் இப்போ ரிப்பீட் ஆகுதுன்னு கூட சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு 5000 வருடத்துக்கு முன்னாடியும் ஒவ்வொரு 5000 வருஷமும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா இப்போ அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி பூமி அப்படியே இருந்துச்சு இல்லையே. அப்போ அந்த மாதிரி சொல்லுவதெல்லாம் சும்மா இருக்கிறதுக்கும் யாரும் எதாவது சொல்லிக்கிட்டே போகிறது தான். அதனால் இது மாதிரி வள்ளல் பெருமானுடைய உருவப்படத்தை போட்டுட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் அவ்வளோதான். இப்போ இறைவனுக்கு வந்து 4 கை போடுவாங்க, பிரம்மாவுக்கு 4 தலை போட்டிருக்கிறாங்க, யாராவது போய் பார்த்தாங்களா? எப்படி அப்புறம் போடுறாங்க? அவர்களுடைய அறிவு விளக்கம், அவங்களுக்கு எப்படி அறிவு விளக்கம் வந்ததோ அதை உருவமாக மாற்றினார்கள். நம்ம அந்த உருவத்தை கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நான் அந்த தத்துவ விளக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உருவத்தை கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம நாத்திகம்தான் பேசத்தோரி. ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப ஆழமா நீங்க கேட்டு கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா நாத்திகவாதியை மாறிடுவீங்க. ஆன்மீகத்துல கேள்வி அதிகமா கேட்டுக்கிட்டே போனா நாத்திகவாதியா மாறிடுவீங்க. நாத்தியவாதி அதிகமா கேள்வி கேட்டுட்டே போனா ஆன்மீகவாதியா மாறிடுவான். ஏன்னா அதுதான் வந்து இயற்கை, அதுதான் இயற்கை. அதனால் ஆன்மீகத்தில் ஒரு நிலையில் வந்து நம்ம அந்த கேள்வியை நிறுத்தணும். இப்போ வந்து இறைவன் தான் வந்து இதெல்லாம் காப்பாற்றலாம், இறைவன் கருணையானவன், அப்புறம் ஏன் இவ்வளோ இறப்புகள் நடக்கின்றது, இவ்வளோ மரணங்கள் ஏன் நடக்குது? அந்த கேள்வி கேட்டால் இறை நம்பிக்கை போயிடும் நம்மளுக்கு இல்லையா? இப்போ நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு மரணம் வரக்கூடாது தானே? அப்போ நான் மரணம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அதோட இறை நம்பிக்கை விட்டுடலாமா? விட்டுடலாமா? அதுதான். அப்போ ஒரு இடத்துல இப்போ நான் மரணம் அடையிறதுக்கு இறைவனை காரணம் இல்லையே, நான் தான் காரணம். அவர் சொன்னதை நம்ம கேட்கல, அதனால தேகத்தை பக்குவமாக பார்த்துக்கல. தேகத்தை பக்குவமாக பார்த்துக்கணும்னா உயிர் வெளியே தான் போகும். வீட்டை ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னா ஒழுகும், முதல்ல ஒழுகும், அப்புறமா என்ன ஆகும், விரிசல் விடும், அதுக்கப்புறமா பாலம் பாலமாக கீழே விழும், அப்புறம் ஒரு நாள் மொத்தமாக இடிஞ்சு விழுந்துடும். அதுதான் இது. இந்த தேகத்தை ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னா முதல்ல ஒழுகுது, ஒன்று சின்ன சின்னதாக தலைவலி வயிற்றுவலி சளி பிடிக்கிறது இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகும், அதுக்கப்புறமா படுக்க வைக்கும், அதுக்கப்புறமா பிடிஞ்சு விழுந்துடும், அவ்வளோதான். இது ஒரு வீடு தானே, இந்த வீட்டை எப்படி நம்ம பத்திரமாக பார்த்துக்கிறோமோ, இடியாமல் இருக்கணும் இடியாமல் இருக்கணும்னு அவ்வளோ பார்த்துப்போம். ஆனால் இது இடியாமல் இருக்கணும்னு பார்த்துக்கிறோமா? பார்த்துக்கிறது இல்லை. இது இடியாமல் இருக்கிறது பார்த்துக்கணும், அதை நம்ம கோட்டை விட்டுறோம். ஊருக்கெல்லாம் உபதேசம் அடியனுடைய கருத்துன்னு உங்க கருத்து தான் சொல்லியிருக்கீங்க ஐயா. காலையும் மாலையும் மத்தியானத்தும் கடுக்கும் இரவிலும் ஜாமத்தும் விடியற் காலையிலும் எந்த கடும் பசி தீர்த்துங்கிறார். இந்த 6 காலங்கள் தியானம் பண்ண வேண்டிய காலங்கள். சிறந்த நேரம் விடியற் காலை, பிரம்ம முகூர்த்தம். காலையில 4 to 6 பிரம்ம காலம் மறந்திடுவாயோ, மறந்திடுவாயில் நான் என்ன செய்வேன் என்று
கண்ணை மூடிக்கிட்டு இந்த கண் பார்வையை இந்த இடத்துல வைங்க போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். நான் மகாமந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு 5 நிமிடம் நம்ம அதை பண்ணிவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். பெரும்
கருணை அருட்பெருஞ்சோதி. ஓ ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்ஜோதி அருட்பெருஞ்ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்ஜோதி. ஓ ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்ஜோதி அருட்பெருஞ்ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்ஜோதி. ஓ ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்ஜோதி அருட்பெருஞ்ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்ஜோதி. ஓ ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்ஜோதி அருட்பெருஞ்ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்ஜோதி. ஓ ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்ஜோதி அருட்பெருஞ்ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்ஜோதி. திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளர் பெருமான் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. நன்றி, அனைவருக்கும் நன்றி. கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் பண்ணவே கூடாதுங்க ஐயா, கண்ணை மூடிட்டு தான் பண்ணியாகும்.